ஆசன வாயில் சப்போஸ் வழி இருந்தாலோ அரிப்புகள் இருந்தாலோ இல்லை ரத்தம் வந்தாலோ இது எல்லாமே வந்து நம்ம மூலம்னு நினச்சிட்ருக்கோம் அது கண்டிப்பாக ஒரு தவறான விஷயம் இது நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு வகையான மருத்துவ முறைகள் இருக்குது மருத்துவ சிகிச்சைகள் இருக்குது எல்லாவற்றிற்கும் மூலம்னே நினச்சி நம்ம கடையில் போய் ஒரு லேகியம் வாங்கி சாப்பிட்றதோ இல்லை ஏதாவது ஆயின்மெண்ட் வாங்கி யூஸ் பண்ணுறதோ இல்லை நம்மளே மருத்துவர்களை சந்திக்காமல் ஏதாவது பெயின் கில்லர் இல்லை ஆன்டிபயோட்டிக்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணோன்னா ஒரு தற்காலிக நிவாரணம் தான் கிடைக்குமே தவிர ஆனால் அவங்களோட பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாகும் ஈவன் அந்த சாதாரண ஆசனவாய் கடி கடுப்பு அல்லது ரத்தம் வ வருவது கூட ஃப்யூச்சரில் வந்து கேன்சராக வந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது யூஸ்வலாக பெரியவங்க வந்து ஒன்று சொல்லுவாங்க என்ன அப்படின்னா படுக்கும்போது வந்து மனச்சிக்கல் இல்லாம படுக்கணும் அதே மாதிரி அதிகாலையில எந்திரிக்கிறப்ப மலச்சிக்கல் இல்லாமல் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ரெண்டுக்கும் வந்து நெருங்கிய தொடர்பு வந்து நிறைய இருக்கு இந்த மாதிரி ஒரு மனிதன் வாழ்ந்தானா கண்டிப்பா அவனுக்கு வந்து எந்த நோயும் வர்றது கிடையாது யூஸ்வலா வந்து நம்ம யாருக்கிட்ட நீங்க சொன்ன மாதிரி என்ன கேள்விகள் கேட்டாலும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கா அப்படின்னு உடனே அவங்க என்னென்ன சொல்லுவாங்க நான் என்னென்னமோ வியாதிக்கு வந்திருக்கேன் சுகருக்கு வந்திருக்கேன் பிபிக்கு வந்திருக்கேன் மலைச்சிக்கல் இருக்கிறது ஒரு பெரிய விஷயமா அது போனால் போகுது இல்லைனா அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே போய்க்கிறோம் இருக்கணும் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சோடனே மோஷன் போகணும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் எந்திரிச்சோன்னே அந்த காலை கடனை பண்ணுவோம் வெரி ஃப்யூ செகண்ட்ஸ் தான் போன உடனே எப்படி வந்து மாடு மாடுகள்லாம் வந்து அதோட க கடனை கழிக்குதோ வெரி ஃப்யூ செகண்ட்ஸில் அந்த மாதிரி இருக்கணும் உள்ளே போய் உட்காந்துட்டு நம்ம வாட்ஸ்அப் ட்விட்டர்னு எல்லாமே நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடாது அதே மாதிரி இப்போது ஒருத்தருக்கு வந்து ஆசன வாயில வந்து நான் உட்கார்றேன் நான் உட்கார்றப்ப எனக்கு வழி இருக்குதுன்னா அது கண்டிப்பாக மூலம் இல்லை என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி அந்த மூலம் அப்படின்னு சொல்கிற ஹெமராய்ட்ஸ் ஸோ இதில் முக்கியமாக பாதிக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆசன பகுதிகளில் வந்து ரத்த குழாய்கள் நிறைய இருக்குது ஸோ இந்த ரத்த குழாய்கள் வந்து எதற்காக வந்து இயற்கையாக படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வர அந்த மோஷன் இருக்குது பார்த்தீங்களா மோஷனுக்கு வந்து நல்ல வந்து அந்த அதாவது அந்த யூஸ்வலாக ரத்த குழாய்கள் இந்த மூக்கிலையும் ஆசன வாயிலையும் அதிகமாக இருக்கிறது வந்து எதற்காக காரணம் அப்படின்னா நம்ம பாடி டெம்பரேச்சருக்கு ஏற்றாப்பில் அதை அட்ஜஸ்ட் பண்ணும் இப்போ வெளியிலேருந்து ஒரு காற்று உள்ளே வந்ததுன்னா அதை வந்து வெளி டெம்பரேச்சர் வேலை உள்ளே உடலுக்குள்ளே இருக்க டெம்பரேச்சர் வேலை ஸோ அதை கூலன் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி இந்த கழிவுகளும் வெளியே போகிறப்ப வந்து அந்த ரத்த நாளங்கள் நல்லா ரிச் வாஸ்குலர் செப்பரேஷன் இது ரத்தம் வந்து ஓடுறப்ப என்ன அப்படின்னா ஒரு மாய்ச்சுரைசிங் கொடுக்கும் ஸோ கொடுக்குறப்ப என்னென்னா மோஷன் வந்து கஷ்டம் இல்லாமல் வரும் அதுக்காக தான் இயற்கையாக நம்ம உடல் வந்து ரொம்ப உஷ்ணமாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக வீங்கும் வீங்கு இது மோஷன் வந்து எ எளிதாக வர வைக்கும் ஆனால் அதையும் தாண்டி ரொம்ப ஜாஸ்தியாக உஷ்ணம் ஏற்படுகின்ற பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்க அந்த ரத்த நாணங்கள் ஆசன குழாயில் இருக்க ரத்த நாணங்கள் என்னென்னா ரொம்ப பு புடைத்து ரப்சர் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி ரப்சர் ஆகிறப்ப தான் நமக்கு மோஷனில் ப்ளீடிங் இந்த மாதிரி கண்டிஷன் வரும் ஃபஸ்ட் வந்து ஆரம்பத்தில் என்னென்னா அவங்களுக்கு அரிப்பு மட்டும்தான் இருக்கும் ஸோ அந்த அரிப்பு இருக்கிறப்பயே நமக்கு ஏதோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பண்ணும் அதையும் நம்ம சரியாக கவனிக்காத சமயத்தில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி ப்ளீடிங் வரும் சிலருக்கு வந்து மோஷனில் வந்து ஒரு ரத்தம் தெளிச்சு விட்ட மாதிரி இருக்கும் சிலருக்கு மோஷனில் கோடு போட்ட மாதிரி இருக்கும் ஸோ இது ரெண்டுமே மூலத்துக்குரியது தான் பட் ஆனால் மூலம் அப்படிங்கிறது வந்து இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ் எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸ்னு இருக்குது இன்டர்னல் ஹெமராய்ட்ஸில் வந்து பலருக்கு வந்து அவ்வளோ வலிகள் இருக்காது வெறும் ரத்தம் மட்டும் தான் போகும் ஆனால் எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸில் வலிகள் ரத்தம் இதெல்லாம் கலந்து போகும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க டாய்லெட் வந்து வாஷ் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து தட் தட்டுப்படும் சின்ன சின்ன வந்து ஒரு ப பல்ஜ் பல்ஜாக இருக்கிற மாதிரி வந்து தட்டுப்படும் ஸோ இது மாதிரி எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸ் ஸோ இது வந்து மூலம் இதே மாதிரி தான் வந்து இருக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனல் வாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது எதற்குனா ஃபஸ்ட்டு நிறைய வகைகள் இருக்குது நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணுறது என்ன அப்படிங்கிறது ஏன்னா இது கழுவும் பொழுது தான் நம்மளுக்கு ஆனல் வாட்ஸ் அப்படின்னு பண்ணால் தொட்டு பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு சுரசுரப்பாக இருக்கும் அது வந்து மூலம் வந்து கிடையாது அது வந்து ஆனல் வாட்ஸ் இது முக்கியமாக யா என்ன கண்டிஷனால வரும் பார்த்தீங்கன்னா வைரல் கிருமியோட பாதிப்பால் தான் வரும் யூஷுவலாக வந்து ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் கிருமியோட தாக்குதல் தான் இது மெயினாக இந்த வைரஸ் வந்து நமக்கு எப்படி வந்து அட்டாக் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உடலுறவு மூலமாக தான் வருது ஸோ அந்த மாதிரி வர்றப்போ இந்த இது வந்து என்ன அப்படின்னா வாட்ஸை வந்து ஆசன வாயில வந்து இது பண்ணும் ஸோ இதுலையும் வந்து என்ன அப்படின்னா அவர்களுக்கு உட்காரும் போது வலிகள் வந்து கண்டிப்பாக ஏற்படும் சிலருக்கு வந்து அரிதாக வந்து பிளட்லாம் போகும் பட் ஆனால் இதையும் கரெக்டாக பார்த்து நம்ம சிகிச்சை பண்ணணும் ஆனல் வாட்ஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி இதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா வெளியில் போய் ஒரு ஆயின்மெண்ட் வாங்குவீங்க இல்லைனா பெயின் கில்லரோ ஆன்டிபயாட்டிக்ஸோ வாங்கி யூஸ் பண்ணுவோம் ஸோ அது தற்காலிக நிவாரணம் தரும் ஆனால் இதை அப்படியே நம்ம சரியாக ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது கண்டிப்பாக வந்து கேன்சரில் போய் முடியக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து உண்டு